பிரைஸ் லார்ட். 1820வது வருஷம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி நியூயார்க் சிட்டியில் ப்ரூஸ்டர் என்ற இடத்துல பிறந்தது தான் ஃபேனி கிராஸ்பி. பிறந்த 6 வாரங்களிலேயே குளிர்காய்ச்சினால் பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கிற ஒரு டாக்டரோட தவறான ட்ரீட்மெண்ட்டுனால 2 கண்பாரியும் இழந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய 1 வயசு பூர்த்தியாகும் முன்பே தன்னுடைய தகப்பனும் இழந்து போகிறாங்க. தன்னுடைய அம்மாவோடு கூட தன்னுடைய பாட்டி வீட்டில் வளர்க்கப்படுறாங்க. ஃபேனி கிராஸ்பியோட குடும்பம் நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பமாக இருந்ததுனால ஃபேனியை சிறு வயதிலிருந்தே தேவனுக்கு பிரியமான குழந்தையாக வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதனுடைய பயனாக புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷ பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் ஃபேனி மனப்பாடம் செஞ்சு வச்சிருந்தவங்களாக இருந்தாங்க. தன்னுடைய 14வது வயசில் நியூயார்க் சிட்டியில் இருக்க கண் பார்வையற்றவர்களுக்கான ஸ்கூலில் 8 வருஷம் ஸ்டூடெண்ட்டாகவும் 15 வருடம் டீச்சராகவும் இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய 30 வயசு வரைக்கும் அங்கே இருக்க ஏழை எளிய மக்களுக்காக, கண் பார்வையற்ற மக்களுக்காக உதவிகள் செய்வதிலும், கவர்மெண்ட்கிட்டேருந்து நிறைய பெனிஃபிட்ஸை வாங்கி இந்த மக்களுக்கு உதவி செய்வதிலும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவராக இருந்தாங்க. 1850வது வருஷம் அங்கே இருக்கிற மெத்தடிஸ்ட் சர்ச்சில் நடந்த ஒரு ரிவைவல் மீட்டிங்கில் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய முழு வாழ்க்கையும் அந்த இடத்துல அர்ப்பணித்தாங்க. 1858ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஒரு பார்வையற்றோரை திருமணம் செஞ்சாங்க. அடுத்த வருஷத்திலேயே ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. பிறந்து 1 சில நாட்களிலேயே டைஃபாய்டு ஜூரத்தினால் பாதிக்கப்பட்டு அந்த குழந்தை இறந்து போச்சு. தொடர்ந்து 1 சில நாட்களிலேயே அலெக்சாண்டர் ஃபேனி கிராஸ்பி விட்டு பிரிஞ்சு போயிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஃபேனி சோர்ந்து போகாமல் தேவன் தம்மால் வச்சுருந்த அழைப்பில் நிலை பெற்றவங்களாக இருந்தாங்க. தேவன் இவருக்கு அருமையான டேலண்ட்டை கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, பாடல்கள் பாடி அதை நல்லா பாடுவதிலும் ஆர்வமுடையவராக ரொம்ப அதில் தேறினவர்களாகவும் இந்த ஃபேனி கிராஸ்பி காணப்பட்டாங்க. தொடர்ந்து பாடல் நிகழ்ச்சிகளை நடத்தி அதிலிருந்து வர வருமானத்தை வச்சு ஏழை எளிய மக்களுக்காகவும், கண் பார்வையற்ற மக்களுக்காகவும் அதிலிருந்து உதவி செய்கிறவர்களாக இந்த ஃபேனி கிராஸ்பி காணப்பட்டாங்க. ஃபேனி கிராஸ்பி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்துக்கு முன்பாக ஜெபம் பண்ணுவாங்க. எந்த ஒரு காரியத்தை முடித்தாலும் அந்த காரியத்துக்கு அப்புறம் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. தொடர்ந்து ஃபேனி கிராஸ்பிக்கு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு காலிங் வந்தது. என்ன அப்படின்னா, நாங்கள் இசையமைச்சு தரோம், அந்த மியூசிக் ஏற்றார் போல் நீங்கள் பாடல்கள் எழுதி எங்களுக்கு வந்து நீங்கள் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை ரொம்ப சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு பாடல்களை எழுத ஆரம்பித்தாங்க. ஆனால் பாடல்களை எழுதவே முடியலை. அப்போ தான் உணர்ந்தாங்க, இன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணாமல் நான் பாடல்கள் எழுத ஆரம்பிச்சிட்டேன். உடனே தேவன் கூட ஒப்புரவாக்கி தொடர்ந்து பாடல்கள் எழுத ஆரம்பித்தாங்க. அந்த பாடல் பிரம்மாண்டமான பாடலாக உருவானது. அந்த பாடல் தான் ஜீசஸ் கீப் மீ நியர் த கிராஸ், இயேசுவே சிலுவையின் பக்கமாக என்னை இழுத்துக்கொள்ளும் என்ற ஒரு பாடல். ஒரு நாள் ஃபேனியோட வாழ்க்கையில் ஒரு காரியத்திற்காக கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. தன்னிடத்தில் இல்லாததுனால தேவன்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே, யார்கிட்டையும் கேட்க எனக்கு வந்து விருப்பம் இல்லை, அதனால் எனக்கு தேவைப்படுற அந்த பண தேவைகளை சந்திங்கப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி தொடர்ந்து தன்னுடைய பாடல்களை எழுதுவதில் உட்கார ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னுடைய வீட்டோட கதவை யாரோ ஒரு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. கதவு திறந்து பார்த்தா ஒரு மனிதன் கையில் சில பொருட்களை வச்சு, கடவுள் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கிட்டுன்னு சொல்லி அவங்க கையில் சில பொருட்களை வைத்து விட்டு போனார். உள்ளே வந்த பிறகு அந்த பொருட்களை பிரித்து பார்த்தா ஃபேனி எவ்வளவு வந்து பணத்தை கேட்டிருந்தாங்களோ அந்த முழு பணத்தையும் அந்த மனிதன் அவங்க கையில் வச்சுட்டு போயிருந்தார். அன்றைக்கி ரொம்ப தேவன் தன்னுடைய தேவைகளை சந்திச்சிட்டார்னு சொல்லி அன்றைக்கி ஒரு பாடல் எழுதினாங்க. அதுதான், சகல வழிகளிலும் என்னை நடத்தும் தெய்வம் சொல்லி. இந்த பாடலும் ரொம்ப அருமையான ஒரு பாடல். இதை கேட்காதவங்களும் இருக்க முடியாது. அது மாத்திரமல்ல, ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா அப்படின்ற பாடல் இங்கிலீஷில் எப்படியா இருக்கும், பிளஸட் அஷூரன்ஸ் ஜீசஸ் இஸ் மைன். கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதி தேவனாம் மகிமைக்காக ஃபேனி கிராஸ்பி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தாங்க. ஒரு நாள் ஃபேனி கிராஸ்பி கிட்ட ஒரு பாஸ்டர் இப்படியா சொன்னாராம், ஃபேனி உனக்கு நிறைய தாளந்துகள் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஆனால் கண்ணை கொடுக்காமல் இருப்பது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உடனே ஃபேனி திரும்பியும் ஒரு மறு உத்தரவு சொன்னாங்களாம், ஒருவேளை கடவுள் என் கிட்டே வந்து என்ன வேணும்னு கேட்பார்னா, நான் பிறவி குருடையாகவே இருக்க விரும்புகிறேன்னு அந்த இடத்துல சொன்னாங்களாம். அந்த வார்த்தை அந்த பாஸ்டரோட இருதயத்தை ரொம்பவே உடைச்சிது. அன்னைக்கு ஒரு மாற்றம் அந்த பாஸ்டரோட வாழ்க்கையில் நடந்துச்சு. சரீரத்தில் ஊனம் இருந்து கண்கள் தெரியாமல் இருந்தாலும் தன்னுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பக்தி வாயிலாக்கி முடியவராக ஃபேனி கிராஸ்பி காணப்பட்டாங்க. அதனால் 94 வருஷமும் தேவனுக்காக வேலை செய்வதிலும் ஏழை எளிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவராய் காணப்பட்டாங்க. 1915ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஃபேனி கிராஸ்பி பரலோக ராஜ்யத்தை அடைந்தார். ஃபேனிக்கு கண்கள் இருளாக இருந்தாலும் அவங்க இருதயம் தேவனுக்கு நேராக வெளிச்சமாக இருந்துச்சு. இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கும் நம்மளுடைய கண்கள் வெளிச்சமாக இருந்தாலும் அநேக நேரத்தில் நம்மளுடைய இருதயமும் இருளாக தான் இருக்குது. வேதம் சொல்கிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கலன்னு சொல்லி தேவன் நம்மளை இந்த உலகத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உருவாக்கி இருக்கிறாரு.
அதனால இருள் இருக்கிற அநேக ஜனங்களை வெளிச்சத்துல கொண்டு சேர்க்கிற பாத்திரங்களாக தேவனுடைய ராஜ்யத்துல அவங்கள கொண்டு போய் சேர்க்கிற உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களாக மாறுவோம். அதற்காக ஜீவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.